அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்திருந்த வழக்கில் வருமான வரித்துறை நாளை விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ரூபாய் 206.42 கோடி ரூபாய் வரி பாக்கியை வசூலிக்க 117 ஏக்கர் நிலம் 3 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் வருமான வரித்துறை நாளை விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அரசு நிதிகளை பெறுகின்ற கணக்குகள் முடக்கி வைக்கப்பட்டுள்ளதால் தன்னால் தொகுதிக்கு செய்ய வேண்டிய செலவுகளை செய்ய முடியவில்லை என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனையடுத்து வருமான வரித்துறை நாளை விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், வழக்கினுடைய பின்னணி குறித்தும் இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். 206 கோடி ரூபாய் வருமான வரி பாக்கி வசூலிப்பதற்காக 117 ஏக்கர் நிலம் மற்றும் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இம்மனு தொடர்பாக வருமான வரித்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னை ஆர்சி நகரில் கடந்த 2017 ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்பட்டதாக வந்த புகாரின் அடிப்படையில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. இந்த சோதனையில் கடந்த 2011 ஆம் ஆண்டு முதல் 2018 ஆம் ஆண்டு வரை வருமான வரி பாக்கி தொடர்பாக முறைகேடுகள் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தது. அதன் மூலமாக 206 கோடி ரூபாய் வரி பாக்கி இருக்கிறதாகவும் இதற்காக 117 ஏக்கர் நிலம் மற்றும் 3 வங்கிக் கணக்குகளை முடக்கம் செய்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் அரசிடமிருந்து பெறப்பட வேண்டிய நிதிகள் உள்ளிட்ட வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் தொகுதி மக்களுக்கு தேவையான எந்தவிதமான நலத்திட்டங்களும் செய்ய முடியாத நிலையில் இருப்பதாகவும் எனவே முடக்கத்தை நீக்க வேண்டும் எனவும் அவர் கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அனிதா அனந்தசுமன் மனுவுக்கு பதிலளிக்கும்படி வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.